தந்தது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீ வந்து அவர் அவரோட இடத்துல சந்திக்கணும். முடியுமா முடியாதா? ஏய், யாருகிட்ட வந்து எங்க பேசுற? ஏய், நானே நேர்ல வரேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளோ கஷ்டத்திலையும் நம்மள தாய் மாறி உள்ள வச்சு காப்பாத்தினது இந்த வீடு தான். இவன் பண்றதெல்லாம் சரி உனக்கு, ஆனா அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா பொத்துட்டு வருது உனக்கு இல்ல? நீ பண்றதுதான் பெரிய தப்பு கமலா, பெரிய தப்பு. என்னாலதான்ப்பா எல்லா தப்பும், நானே எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடறேன். எப்படா எப்படி? எங்க எல்லாரையும் நடுத்தரவுல நிறுத்தி வச்சு தீர்த்துருவேன் அப்படிதானே? பா ப்ளீஸ் பா, ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோங்கப்பா, நம்ம வீடு கண்டிப்பா பழைய நிலைமைக்கு வந்துடும். தண்ணி கரண்ட்னு எல்லாமே சரி பண்ணிடுறேன். ஆமா ஆமா ஆமா, எல்லாம் வந்துடும். ஆனா நம்ம இருக்கிறதுக்கு வீடு இருக்காதே. கதவுல முனிசிபாலிட்டிக்கார நோட்டீஸ் பட்டிருக்கான், பாத்தியா இல்லையா? பொக்லைன் கொண்டு வந்து இடிக்க போறான். எல்லாரும் வயித்திலயும் வாயிலையும் அடிச்சுட்டு நிக்கும் போது, அப்பா தண்ணி இருந்தாங்க கரண்ட் இருந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்க போறேன் அப்படிதானே? நான் எது சொன்னாலும் நீங்க இப்படி பேசினா என்னப்பா பண்றது? வைத்தறிச்சல்ரா? என் வைத்தறிச்சல்ல பேசுறேன், எனக்கு தான் தெரியும். என்ன என்ன பண்ண சொல்றேன்? உறங்காம உண்ணாம உடைச்சு உடைச்சு கட்டின வீடுரா இது. கௌரவமும் இந்த வீடு மட்டும்தான் எனக்கு மிச்சம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏற்கனவே என் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேன், இப்போ இந்த வீட்டையும் இடிக்க போறேன். அடுத்து என்ன குழி தோண்டி புதைச்சிடுறா, அது ஒண்ணுதான் மிச்சம், அதையும் செஞ்சிரு. ஐயோ, என்னங்க பேசுறீங்க நீங்க? வேற எப்படி பேச சொல்ற கமலா? சொல்ல எப்படி பேச சொல்ற? வந்துட்டான், ரெண்டு நாள்ல சரி பண்ணிட்டு வரான் தோற. ஐயோ, வீடு போப்போதே வீடு போப்போதே நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். போதுண்டா சாமி, நீ இந்த வீட்டுக்கு செஞ்ச எல்லா நல்லதும் போதும். மறுபடியும் கரண்ட் கொண்டு வரேன், தண்ணி கொண்டு வரேன்னு மறுபடியும் இந்த வீட்டுக்கு எந்த சிக்கலையும் கொண்டு வந்துடாத, உனக்கு புண்ணியமா போகும். நானும் எதுவுமே பண்ணலனா எப்படிதான்? ஐயோ, நீ பண்ணதெல்லாம் போதும்பா, பண்ணதெல்லாம் போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே என் தன்மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டேன், இனிமே மான ரோஷெல்லாம் பார்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் ஐயா காப்பாத்துங்க ஐயா, நான் அந்த அசோகம் கால விழ போறேன். வாழ்நாள் முழுக்க நியாயமா வாழ்ந்தவன், எல்லா பிள்ளைங்களுக்கும் கல்வி கண்ணை திறந்து விட்டவன், நல்லாசிரியர் அரங்கநாத புண்டாட்டி பிள்ளைங்களோட போய் அந்த கேடுகட்ட அரசியல்வாதி அசோகம் கால போய் விழ போறான். எல்லாம் யாரால? எல்லாம் உன்னாலதான்டா. காலம் பூரா நான் கண்ட ஒரே கனவு, இத காப்பாத்த எனக்கு வேற என்ன வழி இருக்கு சொல்லு? இந்த வீடு போயிடக்கூடாதுரா, இடிஞ்சி மண்ணோட மண்ணா போயிடக்கூடாது. மண்ணில் இருந்தா இந்த வீடு எழுந்துச்சு, ஆனா நான் கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கு நிழல் தரணும். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. எல்லாரும் காலையில ரெடி ஆகுங்க, போய் அந்த அசோகனை பார்த்துட்டு வருவோம். நான் வரமாட்டேங்க, நாளை வரமாட்டேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போறோம், அவங்கிட்ட பேசுறேன், அவன் என்ன சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறேன். இதோ இவனை இந்த வீட்டில் சேர்க்க கூடாதுன்னு சொன்னாலும் அதை நான் அப்படியே ஏத்துக்க தான் போறேன். என்னங்க, அவன் போகட்டும். வெற்றி, டேய் வெற்றி, சாப்பிட்டு போடா. என்ன பாக்குற? அவன் சாப்பிடலன்னா போறான், சாப்பாடு எடுத்து வை, எனக்கு பசிக்குது. வெற்றி, வந்து சாப்பிடுங்க.
நான் ஏற்கனவே ரொம்ப வேதனையில் இருக்கேன் சரியா? இதில் எரியிற நெருப்பில் இன்னும் நெருப்ப கூட்டாத. சாப்பாடு மேலே எதுக்கு கோவத்தை காட்டிக்கிட்டு வயிற்று காயப்படாமல் வந்து சாப்பிடுங்க. ஏய், சூடு சுரணம் இருக்கவன் இதுக்கு மேலே இந்த சாப்பாட்டில் கை வைக்க மாட்டான். கீழே அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் சத்தம் போட்டா எழுந்திரிச்சு போயிடுவார். அந்த ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்க சரியா? பேசாம போயிரு. வேற யாருக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் எனக்காக வந்து சாப்பிட. உனக்கு இறக்கமே இல்லையாடி, எதுக்கடி இந்த நிலைமையில கூட என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு நன்றி கடன் பாக்கி இருக்கு. இவ்வளவு நாள் உன் கூட இருந்ததுக்கு காரணம் நீ எனக்கு தாலி கட்டிட்டேங்கிற கடமைக்காக தான். ஆனா இந்த உலகத்துக்கு நான் இப்போ வந்திருக்கிறது மறுஜன்மம். காட்டுல என் பசிய போக்குனவனுக்கு நான் பட்னியா படுக்க வச்சா அது பெரிய பாவம். ப்ளீஸ் சாப்பிடு. நீ எவ்வளவு பெரியவன் யாருக்குமே தெரியல. ஏன் உனக்கே தெரியல. எல்லாரும் வீட்டோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. தூக்கு மேடைக்கு போனாலும் சரி உயிரே போனாலும் சரி பரவாயில்லன்னு அந்த பொண்ணு பத்தின உண்மையை கடைசி வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டேன்னு உறுதியா நின்ன தியாகி நீ. அப்படி உறுதியா நின்னதுனாலதான் நம்ம வீட்டுல இப்ப கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம நிக்கிறோம். இதெல்லாம் நம்ம யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? எப்படி புரிய வைக்க முடியும்? இவங்க எல்லாருக்கும் நீ ரவுடி பொறுக்கி, ஆனா எனக்கு நீ இப்ப சாமி. எனக்காக ஒரு வாய் சாப்பிட மாட்டியா? நான் வேணா வேணா நிறைய வாட்டி சொல்லிட்டேன், புரியுதா? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. இந்த சென்டிமெண்ட் வெங்காயெல்லாம் எனக்கு வராதரி. தயவு செஞ்சு என்ன சித்திரவதை பண்ணாம போய் படு. உனக்கு புண்ணியமா போகும், போய் தொலைய. இப்ப நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி? சரி, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. இப்ப நீ சாப்பிடலன்னா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க உன்னால பட்ட வேதனை எல்லாம் பத்தாதா? அவங்களும் இப்ப பட்னி கிடக்கணுமா? அந்த பாவமும் உன்னதான் வந்து சேரும். சாப்பிடுன்னு தானே சொல்றேன். சத்தியமா சொல்றேன், இந்த ஊருக்குள்ள நான் யாருக்கும் பாதகம் பண்ணதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கெட்டவன அடிக்கிறேன். ஆமா, அவன் தப்பு செஞ்சா அடி வாங்குறான். இதுல என்ன இருக்கு? மத்தவங்க மனசை பாக்குறவன் எப்படி என் வீட்டுக்கே நான் துரோகம் பண்ணுவேன் நினைப்பனா? ஆனா அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படிதான் என்ன திட்டுறாருன்னே தெரியல. மனசு அவ்வளவு ஒழிக்குது. இங்க பாரு, அவருக்கு உண்மை தெரியல. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா உன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கிட்ட நம்ம யாராலையும் உண்மையை சொல்ல முடியாது. அதனால நீ இது எல்லாமே தாங்கிதான் ஆகணும். அந்த மனுஷன் திட்டுறது கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த மனுஷன் முன்னாடி கண் கலங்கி நான் அந்த நிலைமைக்கு வந்தது காரணமே நீ தான் சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பேசாம அந்த மனுஷன் பெட்ரோல் ஊத்தி எரிச்சுட்டு போயிடலாம். எனக்கு நிலைமை புரியுது. அவரு தெரிஞ்சா இதெல்லாம் பேசுறாரு. அவரோட வேதனை வயித்தறிச்சல் அதில் தான் இப்படி பேச சொல்லுது. எதையும் மறக்க முடியாது. நான் அதை உன்னை மறக்கவும் சொல்லலை. இதையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீ இப்போ வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டேன்னு அம்மாவுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்களும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நைட்டு ரெண்டு நல்லவங்க பசியோடு படுக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். அம்மாவுக்காகவாவது ஒரு வாய் சாப்பிடு. நான் சாப்பிட்டா அம்மாட்ட போய் சொல்லுவியா? கண்டிப்பா சொல்றேன். ஆனா நீ முதல்ல சாப்பிடணும். இந்த பிரச்சனைக்கு நீ என்ன பண்ண போற? அததான் நான் பிளான் பண்ணிருக்கேன். சீக்கிரம் ஏதாவது பண்ண வெற்றி. ஏன்னா மொத்த குடும்பமும் சிரமப்படுறாங்க. வீடு போயிடுமேன்னு மாமா தினம் தினம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் நீ அவருக்காகவாவது வேகமா ஏதாவது பண்ணணும். நானும் அதைத்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன்.
இங்க பார் வெற்றி, நீ செஞ்சது நல்ல விஷயம்தான். ஆனா இப்ப கஷ்டப்படுறது யாரு? உன்னோட அம்மா அப்பா எல்லாரும் தான். மாமா கண்ணுல இருந்து சிந்துற ஒவ்வொரு கண்ணீரும் உன் பாவ கணக்குலதான் வந்து சேரும். தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணு, அதுவும் சீக்கிரமா பண்ணு. எனக்கும் தூக்கம் வரல. இந்த வெக்க மட்டும் அதுக்கு காரணம் இல்லை, இந்த வீட்டோட நிலைமையும் அதுக்கு ஒரு காரணம். எனக்கு எதை நம்புறது எதை நம்ப வேணான்னு தெரியலங்க. நீங்க அந்த அசோகனோட காலில் விழணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? யோசிச்சு பாரு கமலா, இந்த வெட்டி கௌரவம் பெருமை இதெல்லாத்தையும் சுமந்துட்டு இருந்தா என்ன மிஞ்சும்னு நினைக்கிறேன். வீட்டை இடிச்சிருவாங்க, எல்லாரும் தெருவில் தான் நிற்கணும். கௌரவத்தை விட்டு காலில் போய் விழுந்தா இந்த வீடாவது மிஞ்சும்ல? கௌரவமாக வீடான்னு பார்த்தா எனக்கு வீடு தான் முக்கியமாக பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் கௌரவத்தை தலையில் சுமந்துக்கிட்டு நாளைக்கு தெருவில் நிற்கிறத விட அவன் காலில் விழுந்து நாளைக்கு இந்த வீட்டில் நிம்மதியாக வாழலாம்ல? நீங்கள் கம்பீரம் குறைஞ்சி நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லு. நாளைக்கு நம்ம பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த அசோகனை தேடி நான் போறேங்க. அவன் காலில் நான் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் நம்ம பசங்களையும் மருமகளையும் கூட காலில் விழ வைக்கிறேன். ஆனா நீங்க வர வேணாங்க. நீங்க இன்னொருத்தன் காலில் விழுறத பாக்குறதுக்கு எனக்கு மனதைரியம் இல்லைங்க. ஆனா அந்த அசோகனுக்கு அது பத்தாதே கமலா. நானே அவன் காலில் விழுந்தாலும் அது போதுமா போதாதான் தெரியலையே. ஏன்னா அவனோட குறியெல்லாம் உன் பையன் மேலதான். அவன் வந்து அவன் காலில் விழுந்தா ஏதாவது பலன் கிடைக்கலாம், ஆனா அவன் தான் விழமாட்டானே. என் பையன் நல்லவங்க, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். அப்படி அவன் பண்ணான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பேசாத கமலா. எப்ப பார்த்தாலும் நல்லவன் நல்லவன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. நல்லவன் தான் ரவுடித்தனம் பண்ணுவானா? நல்லவன் தான் ஊரடிச்சு ஒலையில போடுவானா? நல்லவன் தான் குத்துயிரும் கொலையுருமா ஒரு பையனை அடிச்சு ஆஸ்பத்திரியில் போடுவானா? எல்லாமே ஊன் தப்பு தான் கமலா. அவன் முத தடவை தண்டித்தனம் பண்ணும்போதே நான் அவனை கண்டிச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? அவன் நல்லவன் கண்டிக்க விடாம பண்ண. எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஆதரவா நின்று நின்று இப்ப அவன் நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான் பார்த்தல்ல? ஒரு பையனை அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இதெல்லாம் நீ சரின்னு நினைக்கிறியா? கமலா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமே நஞ்சுதான். உன்னோட மெதமெஞ்சின பாசத்தால உன் பிள்ளைய கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்க. எங்க அவன் அவ்வளவு கெட்டவனா இருந்தா அந்த ஜட்ஜி சங்கர நாராயண அவனுக்காக கீழே இறங்கி வருவாரா? ஜட்ஜி வேலையை விட்டுட்டு இவனுக்காக வாதாடுவாரா? ஒரு குற்றவாளிக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்தது. எனக்கு தப்புன்னு படுறது அவருக்கு சரின்னு பட்டிருக்கலாம், எனக்கு சரின்னு படுறது அவருக்கு தப்பா பட்டிருக்கலாம். அவரை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? இந்த விஷயத்துல அபியோட அப்பாவே வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். அசோக அபிய கடத்திருக்கான் கமலா, அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அந்த பொண்ணோட நல்ல நேரம் உன் பையன் போய் அவளை காப்பாத்திருக்கான். இவன் போக லேட் ஆயிருந்தா அசோக அந்த பொண்ணை கொன்னிருந்தான்னு வச்சுக்க. இப்ப நீ பெருசா சொல்றிய ஜட்ஜி சங்கரநாராயண, அவரே நம்ம வீடு ஏறி வந்து படுபாவீங்களா? என் பிள்ளைய அநியாயமா சாகடிச்சிட்டீங்களேன்னு வாசல்ல வந்து கத்தி இருப்பாரு. அப்ப நீ என்ன பதில் சொல்லுவே?
ஆபத்து அபிக்கு மட்டும் இல்லை கமலா, நாமளே உசிர கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். அந்த அசோகை எப்போ அடிப்பான் தெரியாத பயத்தில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா அந்த அபியோட அப்பா நல்லவர் தாத்தா நல்லவர்னு பேசிக்கிட்டு இருக்க. விடிஞ்சா என்ன நடக்கும், யார் எங்கே இருக்க போகிறோம்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கை இப்படி சோதனையில் இருக்கும்போது நீ அபியை பழி வாங்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தானே கமலா. அபியை வீட்டை விட்டு விரட்டுறதை விட உன் மகனை ஒழுக்கமாக வளர்க்கறது தான் புத்திசாலித்தனம். புரியுதா? உடம்பு மட்டும் இல்லை, மனசும் புழுக்கத்தில் தான் இருக்கு. இவ்வளோ புழுக்கத்தில் தூக்கம் வருமானு தெரியல. அதுக்காக தூங்க வேணாம்னு உட்கார்ந்துருக்க முடியுமா? தூக்கமே வரலனாலும் கண்ணை மூட்டு படுத்திருக்க வேண்டியதுதான். எப்போவாது தூக்கம் வரும். முடிச்சுட்டு உட்கார்ந்துருந்தா உடம்பு தான் கெட்டு போகும். வெற்றி வந்திருக்காங்க. ஆ சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அவனோட ஆயுசு அப்பவே முடிஞ்சிடும். நீ ஒருத்தன் தான் இவ்வளவு நாளா தப்பிச்சு உசுரோட இருக்கிற.
அண்ணா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எதுக்காக நடந்துச்சுன்னு தெரியும். இப்போ அதை பற்றி பேசணுங்களா? விசாரிச்சம்பா, இவனுங்க சொன்ன மாதிரி நீ பெரிய கேடி. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட என்னை பார்த்தா பயப்படுவாங்க. நீ தைரியமா வந்து எம் முன்னாடியே உட்கார்ந்து, கண்ணுல பயம் இல்ல, இவனுங்க சொல்ற மாதிரி உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குமா? திருடனுக்கு தானே பெரிய திருடனை பார்த்தா பயம் வரும், ஆனா வீரனுக்கு திருடனை பார்த்தா பயம் வராது. அவனை எப்படி வேட்டையாடணும்ன்ற ஆசை தான் வரும்.